அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு நெய் சோறு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு முதல்ல கோழியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுதான் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா, குழம்புக்கு அரைச்ச மசாலா நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால் அந்த ஐஸாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஐஸோடு ஊற்றி கலக்கிறேன். மசாலா வந்து மிளகு, சீரகம், கசகசா, கொஞ்சம் சோம்பு போட்டணும். போட்டு அரைச்சிடணும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா, பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுங்க. ஸ்மாஷர் அளவு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோழி மசாலா எல்லாம் ஒன்றா ஊற்றி கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த இது போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கறி குழம்புக்கு கருவேப்பிலை போடாமல் புதினா போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம வலையை கலக்கி வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ இன்னொரு சைடு நெய் சோறு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுங்க. நெய் சோறுன்ட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. எண்ணெய் நெய் நிறையா ஊற்றுனா திகட்டும், அதனால் நான் எண்ணெயில் தாளிச்சிட்டு கடைசியாக நெய் ஊற்றுவேன். நல்லா வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கல முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்க விடுங்க. திராட்சை வேணால் திராட்சையை நம்ம போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கக்கூடாது, ஓரளவு வதங்கினா போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் வதங்கினோன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுருங்க ரெண்டு சைடும். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால எல்லாமே பச்சை மிளகாய் மிளகாத்தூள்லாம் கம்மியாக போடுறோம். உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கினோன்னே ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் ரைஸ் குக்கரில் செய்கிறனால வதக்கி ரைஸ் குக்கரில் அங்கே அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து அடுப்பில் வச்சுருவேன். ரைஸ் குக்கரில் வச்சுற வேலையில் நீங்கள் சட்டியில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். கடாயில் இதை ஊற்றி நம்ம ரைஸ் குக்கரை போட்டு விட்டோன்னா அது தன்னாலே நின்றுடும். ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு சைடு கோழி பொரிக்கிறேன். இது வந்து பிராய்லர் கோழி, அது வந்து நாட்டுக்கோழி. கோழியை பொரித்து எடுத்துட்டோன்னா நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். இது கூட ரைட்டாக தொட்டுக்க செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சமையல் ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு, இது எங்கள் ஊரில் இந்த ஸ்டைல் நெய் சோறு செய்வாங்க. இதில் பாருங்கள் மேலே நெய் நான் விட்டுறேன். எண்ணெய் ஊற்றுனே தாளிச்சிட்டு மேலே நெய் விட்டு கடைசியாக கிளறி வச்சுட்டோன்னா அந்த நெய் வாசமும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நமக்கு அதிகமாக நெய் சேர்த்த மாதிரி திகட்டாமல் இருக்கும். நம்ம முன்னாடி நெய் ஊற்றுறோன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும், சோறு சாப்பிட முடியாது நமக்கு. அதனால் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும், நெய் வாசம் நல்லா வரும். சாப்பாடு ரெடி. நெய் சோறு, இது எங்கள் ஊர் ஸ்டைல் நெய் சோறு, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் ஃப்ரை, 65 ரைட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.